ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சரோமா சமையலில் கோதுமை ரவை தக்காளி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1.5 கப் கோதுமை ரவை எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 3 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்து அரைக்கிறக்கு 3 தக்காளி, 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை. முதல்ல மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். ஒரு அரை அரைச்சிட்டு ஊற வச்சு ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இதில் இருக்கிற தண்ணியவே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி அளவாக சேர்த்து அரைச்சிக்கணும். ஏற்கனவே நம்ம தக்காளி போடுறதுனால குறைவாக தான் பிடிக்கும். நான் உப்பு சேர்த்து அரைச்செடுத்துருக்கேன். இப்போ இது கூட பொடியாக அரிஞ்ச மல்லித்தழை நீ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கணும், ரொம்ப மெல்லிசாக இல்லாமல். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்தோடனையும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் கோதுமை ரவா தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், சாம்பார், கார சட்னி எல்லாமே பொருத்தமாக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.